நான் சொல்றது கேளு நிலா, ப்ளீஸ் நிலா. நிலா 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 ப்ளீஸ். நீ என்ன பண்ற நிலா? எனக்கு என்ன தரணும் வேணாலும் கொடு. ஐயோ நான் ஏத்துக்கறேன் நிலா. நிலா போகாத நிலா. நிலா 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 மிர்க்க முடியாது நிலா. கேளு நிலா ப்ளீஸ் நிலா. ஐயோ கார்த்திக் சார் சொல்லுங்க சார். நிலா 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 போகாத நிலா. நான் சொல்றது கேளு நிலா. போகாத நிலா ப்ளீஸ். நிலா சொல்றது கேளு நிலா. நீ நானும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நான் சொல்லிதான் என்ன பத்தி உனக்கு தெரியணுமா? நிலா நிலா ப்ளீஸ் துணை எல்லாம் எடுத்து வைக்காத நிலா. நிலா என்ன நீ தானே நிலா என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? நீ இன்னைக்கு இந்த வீட்ல இல்லனா எனக்கு இங்க என்ன வேலை? நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு அன்னைக்கு என்ன காப்பாத்தாம விட்டுக்கலாமே. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு அதுதான். நிலா நிலா போதும் நிலா. நிலா வரும்போது உனக்கு துரோகம் பண்ணணும்ங்கற எண்ணம் எனக்கும் இல்ல அவருக்கும் இல்ல. ஆமா நிலா அது உனக்கு புரியாம போச்சேன்னா எனக்கு வருத்தமா இருக்கு நிலா. இப்பவும் இமேல் உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இது உன் வீடு, நீ இங்கதான் இருக்கணும். வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போது நிலா ப்ளீஸ் நிலா. சொன்னேன் நிலா நிலா போகாத நிலா. நிலா இரு நிலா. ப்ளீஸ் நிலா நில்லு. விடு கார்த்தி. நிலா நிலா ப்ளீஸ் நிலா. நிலா நிலா நில்லு நிலா. போது நிலா நிலா ப்ளீஸ். இவ்வளவு சொல்றது கேளு நிலா. போகாத நிலா. நிலா போகாத நிலா. அப்பா நிலா நிலா இரு நிலா. நிலா நிலா நான் உன போட மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ண நல்லா இருக்காது. மரியாதையா வழிய விடு. என் வழியில பிரச்சனையா வந்து நின்னதெல்லாம் போதும். நிலா நான் உன போட மாட்டேன். நீ அடிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி இல்ல கொன்னாலும் சரி நான் உன போட மாட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது நிலா. நான் பண்ணது தப்புதான். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போகாத நிலா. அந்த தண்டனையை என்னால ஏத்துக்க முடியாது. அதான் அவன் இவ்வளவு தூரம் சொல்றான் இல்ல நிலா, அத கேட்க கூடாதா? இந்த காலத்துல எந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி மன்னிப்பு கேக்குறான்? நான் யார் சொல்றதையும் கேக்கிறதுக்காக இங்க வரல. யாரையும் மன்னிக்கிறதுக்காகவோ தண்டிக்கிறதுக்காகவோ நான் இங்க வரல. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, யார் முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். நான் பொக்கிஷமா நினைக்கிற சில விஷயங்கள் இந்த வீட்டுல இருக்கு. அது இப்படி ஒரு அசிங்கமான இடத்துல இருக்க கூடாது. அதனாலதான் அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். இல்லனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். என்ன பேச்சோட பேச்சா இந்த வீட்டை அசிங்கமான வீடுன்னு சொல்லிட்ட? ஒரு காலத்துல நீயும் இந்த வீட்டுலதான இருந்த. அப்ப இது அழகான வீடா இருந்துச்சா? இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா இது அசிங்கமான வீடாயிடுமா? இது பாருங்க, நான் யாரோடையும் விவாதம் பண்றதுக்காக வரல. எனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன், அவ்வளவுதான். என்ன வந்த மாதிரியே போக விடுங்க. போட மாட்டேன், போட மாட்டேன் இல்ல. நான் உன்ன வீட்டு விட்டு போக விட மாட்டேன். உன்ன போக விடவே மாட்டேன். நீ உடம்புல இருந்து இந்த உயிர் பிரிஞ்சு போற மாதிரிதான் நீ இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதும். ஆமா நிலா கண்ணே, இவன் என்ற மகன்கிறதுக்காக சொல்லலாமா? பொதுப்படையாவே சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு கொடுக்கற அதிகபட்ச தண்டனையே மன்னிப்பு தான். ஏமா அந்த மன்னிப்பு என்ற மகனுக்கு கொடுக்கூடாதா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, யாரையும் மன்னிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ நான் இங்க வரலன்னு. என்ன ஏன் வழியில போக விடுங்க. எப்படி நடந்துக்கணும்னு உங்க மகனுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லாம் எங்க மகனுக்கு நாங்க சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கோம். இங்க வந்து புதுசா நீ ஒண்ணு புத்தி சொல்ல வேண்டியது இல்ல. முதல்ல ஒரு பொண்ணோட விருப்பத்துக்கு மாற நடக்க கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாம நடந்த இந்த ஒரு தப்புக்காக நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற. ஆனா இன்னைக்கு எத்தனை தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட இந்த வீட்டுல நல்லபடியா வாழ மாட்டோமா நான் துடிக்கிறேன் நிலா. ப்ளீஸ் நிலா போகாத, புரிஞ்சுக்க. ஆமா நிலா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதை என்ன நம்ப சொல்றியா? ஒரு தடவையா ரெண்டு தடவையா எத்தனை தடவை எத்தனை சந்தர்ப்பம் எத்தனை நாள் என்ன முட்டாள் ஆக்கிருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் ரத்தம் கொதிக்குது. எப்போ நீ முத முதல்ல கார்த்திக்க பாத்தியோ அப்பவே நீ சொல்லிருக்கணும்ல. நீலா என்னை ஏமாத்தினது இந்த அயோக்கியம் தான். அப்போ நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீ சொல்லலையே. உன் புருஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நிலா என்னால சொல்ல முடியும்?
நீ அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அத தெரிஞ்சதுனாலதான் நான் சொல்லல. உன்னை ஏமாத்தினவனோட படம் வரையறதுக்கு அடையாளம் சொல்லுன்னு சொன்னனே, அப்ப சொல்லிருக்கலாம்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்ன அன்னைக்கு நீ பாந்தி எடுத்தியே, அப்பவாவது சொல்லிருக்கலாம். அந்த போட்டோகிராஃபர் கிட்ட படம் வரைய சொன்னல, அப்போ அபோஷன் பண்றதுக்காக போனியே, அப்பவாவது சொல்லிருக்கலாம்ல. உனக்கு நீயே தாலி கட்டிக்கிட்டேன்னு சொன்னியே, அப்போ சரி அந்த ஆதி வந்தால அப்ப சொல்லிருக்கலாம்ல. உனக்கு பூ வைக்க போறேன், பொட்டு வைக்க போறேன்னு சொன்னானே, அப்பவாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. உன் வயித்துல இருக்கிறது கார்த்தியோட குழந்தைதானு சத்தியம் பண்ண சொன்னால, இப்படி எத்தனையோ இடங்கள்ல சொல்லாம மூடி மறைச்சு வச்சிட்டு இருந்துட்டு இப்ப வந்து நியாயம் கற்பிக்கிறியா? என்ன தைரியம் இருந்திருந்தா உன் குழந்தைக்கு சங்கு வாங்கிட்டு வர சொல்லிருப்ப. நான் வாங்கிட்டு வர சொன்ன ராஜா அலங்காரத்துல இருக்கிற முருகனை மறந்துட்டு நீ சொன்ன சங்க கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதுக்கு என்ன சொல்ற? இதெல்லாம் எனக்காக நடந்ததா, ஏன் நல்லதுக்காக நடந்ததா? உன் கால அடிபட்டு போ, பொண்டாட்டிய விசாரிக்கிற மாதிரி என் போன்லயும் விசாரிச்சாரு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன நினைச்சிட்டீங்க? நான் நீங்க நினைச்ச மாதிரி ஏமாளியாவே இருந்துட்டு போறேன், முட்டாளாவே இருந்துட்டு போறேன். இல்ல நிலா, உன்னை நான் முட்டாளாவும் நினைக்கல, ஏமாளியாவும் நினைக்கல. உன்னை நான் என்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைச்சேன். உன்னை இங்க கூட்டிட்டு வந்த அன்னைக்கு அத்தை உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுற சொன்னாங்க. நான் கேக்கல, என் ட்ரெஸ்ஸையும் உனக்கு கொடுத்த. அப்பவும் என் அம்மா தடுத்தாங்க, நான் கேக்கல. எங்க அம்மா உங்க ரெண்டு பேர் நடவடிக்கைய பத்தியும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சண்டைக்கு போனேன். அப்போ எல்லா தப்புக்கும் நான் தானே காரணம், அதுக்கான தண்டனையை நான் தானே அனுபவிச்சாகணும். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, பிரியாவோட தப்பும் இல்ல, முழுக்க முழுக்க நான் தான் குற்றவாளி. என்ன மாதிரியே நீங்களும் உண்மையா நியாயமா விசுவாசமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் புருஷனும் அப்படி இல்ல, ஃப்ரெண்டும் அப்படி இல்ல, எல்லாம் என் தலை விதி. உன்னோட தலை விதி இல்ல நிலா, இது என்னோட தலைவிதி. அன்னைக்கே நான் இந்த குழந்தைய அபோஷன் பண்ணிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. அது நான் யாரோட குழந்தையோன்னு தான் நினைச்சேன். எனக்கு தாலி கட்டினவர் தான் அதுக்கு அப்பாவா இருப்பாருன்னு நான் நினைக்கல. அப்பா பாசத்துல சங்க வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் நானும் இங்கிருந்து போயிடணும்னு நினைச்சேன். அந்த ஆதி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான், இல்லனா இந்நேரத்துக்கு நான் எங்கேயும் இருந்திருப்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் பிரச்சனையாவே இருந்திருக்க மாட்டேன். முடிஞ்சது முடிஞ்சதுதான், இனி எதையும் புதுப்பிக்க தேவையில்லை. நீங்க உங்க வழிய பாருங்க, நான் என் வழிய பாக்குறேன். என்ன நிலா, இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லியும் நீ மன்னிக்கலனா எப்படி? இப்போ யாரோ தெரியாம நம்ம கால்ல மிதிச்சிடுறாங்க, நமக்கு வலிக்கும், சாரின்னு சொல்லுவாங்க, நாம பொறுத்துக்கிறது இல்லையா? ஏன் மிதிச்சிங்கன்னு திரும்ப மிதிக்கிறோமா, இல்ல சண்டைக்கு தான் போறோமா? இவங்க என் கால மிதிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நெஞ்சுல மிதிச்சிருக்காங்க, இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நிலா, இது நம்ம வீட்டு பிரச்சனை, பேசி தீர்த்துக்கலாம். தீர்க்கறத பத்தி வேணா பேசலாம், பேசி எல்லாம் தீர்க்க முடியாது. என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க. என்ற மருமக கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இல்லையே, நான் என்னத்த சொல்லி அவளை நிறுத்துவேன்? போது நிலா, நீ இல்லன்னு செத்துருவேன். நிலா, இங்க இருந்தா நான் செத்துருவேன். ஏன் நீ அன்னைக்கு காப்பாத்தின, என்ன உயிரோட கொல்றதுக்கா? நீ ஒரு தடவை என் உயிரை காப்பாத்தின, நான் ஒரு தடவை உன் உயிரை காப்பாத்தின. ஆனா நீ காப்பாத்தினப்போ உனக்கு எந்த நஷ்டமும் இல்ல, நான் காப்பாத்தினப்போ நீலாம்பரி அம்மா சொன்ன மாதிரி நிலாவை வீட்டை விட்டு போக வச்சிட்டாங்களே. நீலாம்பரி அம்மா பெரிய ஆளுதான். நீங்க இந்த போறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும், போகாத நிலா. என் கஷ்டத்தை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்க வேண்டியதில்லை. உனக்கு
வீடு இருக்கு, எல்லாமுமா ஒருத்தர் இருக்காரு, உன் பிள்ளைக்கு அப்பாவும் இருக்காரு, நீ சந்தோஷமா இரு. அப்படி சொல்லாத நிலா, இத நீ சந்தோஷமா சொன்னாலே நான் ஏத்துக்க மாட்டேன், சங்கடமா சொன்னா நான் எப்படி ஏத்துக்குவேன்? நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன், ஆனந்த வீட்டு விட்டு மட்டும் போவாத நிலா, பிளீஸ் நிலா. என்ன ஜோடியா தண்டனை கேக்குறீங்களா? ஐயோ, நான் எது சொன்னாலும் தப்பு தப்பாவே எடுத்துக்கிறியே. இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லா சம்பந்தமும் உங்களுக்குள்ள மட்டும்தான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.